அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பலன்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது என்று பார்க்க போகிறோம் அமைதியுடனும் சாந்தமாக பேசும் உடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அவர்களுடைய வேலை மற்றும் குடும்பம் தொழிலமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலே இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க வெல்பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவ ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நமச்சி வாயை என்ன மந்திரத்தை மறக்காம மூஞ்சு முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை சேவாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பானப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மான அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க தனுசு ராசிக்காரயர்கள இந்த மாதம் ஏதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லதுங்க மேலும் உங்களுக்கு பண வரவானது உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் தான் இருக்கும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க மனம் விரும்பியது போலவே நீங்க செயல்படுவீங்க உங்களது பொருட்களை நீங்க கவனமாக பார்த்து தான் நல்லதுங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சுறுசுறுப்பாகவே காணப்படும் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகளும் ஏற்பட்டு தான் இருக்கும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பண வரவும் உங்களுக்கு இருக்குங்க வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதுல நீங்க அதிகப்படியான ஆர்வம் எடுத்துக்கொள்வீங்க வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அனைத்தும் அகன்றுவிடும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும் எதிர்பார்த்த கடனுதவியும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பும் உண்டாகுங்க பழைய சிக்கல்கள் தீர்வதில் சிறிது தடை தாமதமும் ஏற்படலாம் உத்தியோகத்துல இருப்பவங்க மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து தான் நல்லதுங்க திறமையான செயல்பாட்டால் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க குடும்பத்துல எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதுதான் நல்லதுங்க குழந்தைகள் பற்றிய கவலையும் உங்களுக்கு உண்டாக்கி கொண்டதா இருக்கும் அவர்களுக்காக நீங்க நிறைய பாடுபடவும் செய்வீங்க பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் காரியங்கள்ல தடையும் ஏற்படலாம் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டதா இருக்கும் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் எனவே நீங்க கவனமுடன் செயல்பட வேண்டும் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க எதிலும் முழு கவனத்துடன் நீங்க ஈடுபட வேண்டும் பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரும் வீண் அலைச்சலும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் ஆனாலும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி உங்கள் மனதில் அமை நிம்மதி உண்டாகுங்க கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தேர்ந்துவிடும் அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் மட்டுமே நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் வெற்றியில் முடியுங்க இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிவிடும் ராசிநாதன் சஞ்சாரத்தால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் பணவரத்தானது உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க புதிய நண்பர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாக போகுது சூரியன் சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து நீங்க வருந்தோ நேரிடும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாகவே நடக்குங்க புதிய நட்புகளும் பெறுவீங்க அடுத்து மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பண வரவானது உங்களுக்கு திருப்தி தரும் வகையில தான் இருக்கும் ஆனால் வீண் செலவுகளை நீங்க தவிர்க்க வேண்டுங்க வீண் செலவுகளை தவிர்த்தால் மட்டுமே உங்களுக்கு நன்மையை தருங்க எந்த ஒரு வேலையும் செய்யும் முன்பு அதில் உள்ள நல்லது என்ன கெட்டது என்ப என்ன என்பதை ஆராய்ந்து செய்ய வேண்டுங்க பயன் தராத முயற்சிகளை நீங்க தவிர்க்க வேண்டும் அடுத்து போராடம் நட்சத்திரம் போராடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மையை பேச்சு தொழில் போட்டிகளும் உண்டாகலாம் அனுசரித்து செல்வது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும் உத்தியோகத்துல இருப்பவங்க குறிக்கோளற்ற வின் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் அடுத்து உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது தான் நன்மை தருங்க கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது தான் நல்லது உறவினர் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் போக வேண்டுங்க பரிகாரமாக சித்தர்களை வணங்கி வர போட்டிகள் குறைந்துவிடும் மனம் தெளிவடையுங்க மேலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறிவிடும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் புதன் மற்றும் வெள்ளி உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் மூன்று நான்கு மற்றும் முப்பது மேலும் தனுசு ராசியினருக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை காணப்படும் எதிர்பாராத கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு மீண்டும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய தோற்றத்தில் மெருகானது கூடி காணப்படும் உங்களுடைய மனதின் தெளிவு உங்களுடைய முகத்துல வெளிப்படுங்க வரும் மாதங்களில் சொத்து தொடர்பான விஷயங்கள் ஒரு வழியாக தீர்வுக்கு வந்துவிடும் உடன்பிறப்புடனான பிரச்சனைகள் பிரச்சினைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் இது உங்களுக்கு கவலை கொண்டே இருக்குங்க நீங்கள் எதிரிகளையும் உங்களுடைய பொருளாதார உங்களுடைய முன்னேற்றத்துல பங்கு வைக்க இருக்குதுங்க எதிரிகளின் எண்ணிக்கை அதிகமாகும் காரணத்தால் உங்களுடைய மகிழ்ச்சி சற்று குறையலாம் உங்களுடைய வேலையில நீங்கள் பற்றிலாமல் கூட இருக்கலாம் குழந்தைகளிடம் நீங்கள் உங்களுடைய ஈகோ மனப்பான்மையை காட்டுவீங்க மாதத்தின் இரண்டாம் பாதியில நீங்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள்லையும் ஈடுபட போறீங்க பயனுள்ள காரியங்களுக்காக செலவுகள் அதிகமாக செய்வீங்க என்றாலும் உங்களுடைய நிதி சுமையானது கூடிக்கொண்டுதான் இருக்கும் உங்களுடைய சொந்த ஊரில் இருந்து வேறு இடங்களுக்கு மாறவும் விரும்புவீங்க இந்த மாதம் உங்களுடைய மன அமைதியும் குறைந்து காணப்படலாம் அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவானது எப்படி இருக்கிறது என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் உறவு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாகவே இருக்க வேண்டும் உங்களை சுற்றி இருக்கும் நபர்களால் நீங்கள் கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை கூட பாதிக்கலாம் காதலர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நேர்மை வெளிப்படை பேச்சு மூலம் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் பெருகி காணப்படும் ஒரு சிலருக்கு புதிய உறவுகளும் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது ஈகோ பிரச்சனை காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு உறவில் பிரிவுகள் கூட சாத்தியந்தாங்க திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஆழ்ந்த பிணைப்போ இருக்கலாம் மொத்தத்துல இந்த மாதம் உறவை பொறுத்தவரை கலவையான பலன்களை நீங்க காண முடியும் அடுத்த நிதிநிலை இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலை மிகவும் மிதமாகவே இருக்கப் போகுது உங்களுக்கு மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய முன்னேறிடும் தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க குழந்தைகளின் தேவைக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யவும் நேரிடுவீங்க கடன் வாங்கும் கட்டாயமும் உங்களுக்கு ஏற்படலாம் பணப்புழக்கம் திடீரென்று அதிகரித்து காணப்படும் வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயமும் கிடைக்குங்க பண வருவாய் உங்களுக்கு இருந்து கொண்டதா இருக்கும் நீங்கள் இடமாற்றம் அல்லது முதலீடுகளை விற்கும் வகையில செலவுகளை மேற்கொள்ளவும் நேரிடும் பங்கு வர்த்தக விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க மாதத்தின் இரண்டாம் பாதியில் தொழில் கூட்டாளிகள் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகப்படியாகவே இருக்குதுங்க அடுத்து உத்தியோகம் இந்த மாதம் உங்களுடைய உத்தியோக வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்க நீங்கள் உங்களுடைய சக பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் சாதிரியமாக பழக வேண்டுங்க மேலதிகாரிகள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பாங்க தொழில் நிபுணர்களுக்கு இந்த மாதமானது சவாலான காலகட்டமாக அமைய போகுது பணியிடத்துல பதவி உயர்வு மற்றும் முன்னேற்றம் இருந்தாலும் கூட உங்களுடன் புடிபவர்கள் எதிரிகள் போல செயல்படலாங்க பயமும் பதட்டமும் உங்களை ஆட்கொள்ளப் போகுது பணியில வெற்றி பெற பயம் மற்றும் பதற்றத்தை நீங்க கைவிட வேண்டும் மாதத்தின் கடைசி வாரத்துல நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் உங்களுடைய பொருளாதார நிலையானது உயர்ந்து காணப்படும் உத்தியோகத்தின் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாகவே இருக்குதுங்க இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழில மேலதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்தின் குறுக்கீடும் இருக்கலாம் மேலும் நீங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அங்கீகாரம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பழங்கள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ போகிறது மேலும் இந்த பதினைந்து நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாக முழுவதமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவானது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க தான் நாங்க போற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே